ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் மாத்திரை பயன்படுத்தியிருப்போம் பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த கவரை வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுருவோம் இந்த கவரையும் வச்சுட்டு சூப்பரான நாலு ரியூஸ் ஆயிட தாங்க பார்க்க போகிறோம் பயன்படுத்தாது மாத்திரை ஏதாவது இருந்தால் அதையும் எடுத்து வச்சிங்க அதுவும் நமக்கு தேவைப்படும் ஐடியா நம்பர் ஒன் ஐடியா நம்பர் ஒன்னுக்காக அலுமினியம் மாத்திரை கவர் தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாத்திரை கவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஷார்ப்பாக இருக்கும் இந்த கவரை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் எதுக்காக நம்ம இப்படி செய்கிறோம்னா நம்ம மிக்சி ஜார் வந்து அடிக்கடி பயன்படுத்துறதுனால அதில் உள்ள பிளேடு வந்து ஷார்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் நான் ஒவ்வொரு நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிளேடு வந்து ஸ்டக் ஆகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா போல் அலுமினியம் மாத்திர கவர் நம்ம போட்டு அடிக்கும்போது பிளேடு வந்து நல்லாவே வந்து ஷார்ப்பாக இருக்கும் நம்ம தே தேங்காய் விழுது சட்னி அரைக்கும் போது திப்பி திப்பியே இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ ஐடியா நம்பர் டூக்காக பெரிய மாத்திரை கவர் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ அதில் உள்ள பேப்பரை தனியாக எடுத்துடலாம் உங்கள்கிட்ட சின்ன மாத்திரை கவர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இப்போ பேனாவோ பென்சிலோ வச்சுட்டு உள்ளே அமுத்தி விடும்போது உங்களுக்கு வந்து ஷேப்பாக இருக்கும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரத்தில் உள்ள அந்த பீஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீளமாக அதுவும் நமக்கு தேவைப்படும் இப்போ பார்த்திங்கன்னா ஷேப்பாக இருக்கிற மாரி வந்து கட் பண்ணி எடுத்துங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க பாருங்கள் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நீளமான உள்ள பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு கூடவே பார்த்தீங்கன்னா அட்டை பீஸ் வந்து ஒயிட் ஷீட் ஒட்டி விட்டு எடுத்துருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்ட்டை அடிச்சு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாத்திரை கவரை வந்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு அடியில் வந்து ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஃபுல்லாமே வந்து இது போல் வந்து ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஒட்டி விட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து அதில் வந்து குட்டி குட்டியாக செடி இருக்கிற மாரி வந்து நீளமான பீஸ் கட் பண்ணோம் பார்த்திங்களா அதை பார்த்தீங்கன்னா இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துவிட்டு இதில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து செடி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த கவரை வந்து வீ வீமதிரி வளச்சி கூட நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து அடியில் பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுக்கிறேங்க நீங்கள் வந்து அந்த மாத்திரை கவரை வந்து கட் பண்ணி எடுக்கும்பொழுதே பெயிண்ட் அடிச்சு விட்டு காய விட்டு கூட நீங்கள் எடுத்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த செடி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுக்கிறேங்க இப்போ வந்து டேப்லெட் கவரில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு சின்ன சின்னதாக லைன் வரைஞ்சி விட்டுருக்கங்க பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா மீனோட உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து முகம் கொஞ்சம் கூறாக இருக்கிற மாதிரியும் அதுக்கு வந்து வால் செதில் இது எல்லாமே வந்து எல்லா மீனுக்கும் வரைஞ்சி விட்டுடலாம் குட்டி குட்டியான அழகான மீன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை வந்து நீங்கள் இப்படியே வச்சு ஆணையில் மாட்டி விட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடியாவில் அந்த அலுமினியம் பேப்பரை வந்து மிக்ஸியில் அடித்து எடுத்தோம் பார்த்திங்களா அதை தான் வந்து மூணு சைடு ஓரத்துலேயும் ஒட்டி விட்டு எடுத்துக்க போகிறேன் பார்க்குறதுக்கு இன்னமும் அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக வந்து இந்த ஏர் பபுள்ஸை போட்டு விட்டுட்டோம்னா சூப்பரான ஃபிஷ் டேங் வால் ஹேங்கிங் ரெடி ஆகிட்டு பாருங்கள் நம்ம குட்டீஸுங்க கூட சூப்பராக ரெடி பண்ணிவிடுவாங்க யாருக்கெலாம் இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஐடியா நம்பர் த்ரீ ஐடியா நம்பர் த்ரீக்காக பயன்படுத்தாத மாத்திரை இருந்தால் எடுத்துங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து பவுடரை அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து நீங்கள் இப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை பார்த்திங்கன்னா லிக்யூடு பதத்துக்கு மாற்ற போகிறேன் இப்போ வந்து ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துருக்கேங்க இந்த பவுட்ரு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுடலாம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு கால் வாசி வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உங்கள்கிட்ட வாசமான லிக்யூடு ஏதாவது இருந்தால் சேர்த்துங்க நான் டிஷ் டிஷ்வாஷர் லிக்யூடு தான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து மருந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதை சேர்த்துக்கிறோம் இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு குழுக்கு குளுக்கி விட்டுருங்க இந்த லிக்யூடை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்திக்க போகிறோம்னா பூச்செடிகளில் பூச்சி அரிச்சிருந்தால் அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சி தொலையும் இருக்காது செடியும் நல்லா வளரும் இதே லிக்யூடை பார்த்திங்கன்னா எறும்பு கரப்பாம்பூச்சி இருக்கிற இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கரப்பாம்பூச்சி தொலையும் இருக்காது எறும்பு தொலையும் இருக்காது கிச்சனில் பார்த்தீங்கன்னா கீழே அது மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கு கீழேலாம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி இருக்கும் அந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா கரப்பாம்பூச்சி வரவே வராதுங்க நான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு கீழே நாலு காலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேங்க குழந்தைங்க இருக்கிற விட இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் இந்த ஸ்ப்ரே பாட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எட்டாவது வச்சிருங்க ட்ரை பண்ணி பாருங்க ஐடியா நம்பர் ஃபோர் ஐடியா நம்பர் ஃபோருக்காக ட்யூப் மாத்திரை இருந்தால் இந்த மாத்திரை கவர் தான் எடுத்திருக்கேன் இப்போ மேலே உள்ள பேப்பரை எடுத்துட்டு இதை வந்து உள்ள அமுக்கி இருந்தால் பேனா வச்சு அமுத்தி கொடுத்துருங்க இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க நமக்கு வந்து இதில் வந்து நாலு பீஸ் தேவைப்படும் நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாத்திரை கவரும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்துலேயும் வந்து கலர் பெயிண்டை அடிச்சு விட்டு எடுத்துக்கலாம் நீளமான உள்ள மாத்திரை கவரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட்டை அடிச்சு விட்டுட்டு நான் வந்து ஒயிட் கலரில் வந்து சின்ன சின்னதாக டாட் வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் அடிச்சு விட்டு எடுத்துக்கலாம் குட்டியான உள்ள மாத்திரை கவரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் பெயிண்டை அடிச்சு விட்டுக்கிறேன் இப்போ வந்து சின்னதாக வந்து அட்டை பீஸை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்டை அடிச்சு விட்டுட்டு மேலே வந்து ஒரு ஓட்டை ஒன்று போட்டு விட்டுருக்கேன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறோம் அதுக்காக சென்ற பார்த்தீங்கன்னா டியூப் மாத்திரையை ஒட்டி விட்டு ரெண்டு சைடு ஓரத்துலேயும் வந்து விங்ஸ் இருக்கிற மாதிரி வந்து இந்த மாத்திரை கவரை வந்து ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம் இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து குட்டியை மாத்திரை கவர் ரெடி பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஓட்டையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து செயின் மாட்டி விட்டு எடுத்துருக்கேங்க பாருங்கள் அழகான கியூட்டான கீச்சை சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பைக் சவி மாட்டி விட்டுக்கலாம் இல்லைன்னா வீட்டு சவி மாட்டி விட்டுக்கலாம் பீரோ சவி மாட்டி விட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் யாருக்கெலாம் இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க அவ்வளோத்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவை சந்திக்கிறேன் பாய்